டென்த் மாணவர்களுக்கு இனிய வணக்கம். கடந்த வகுப்புகள் வரையும் அந்த எலக்ட்ரிசிட்டியில் ஸ்பெசிஃபிக் ரெஜிஸ்டன்ஸ் வரையும் நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதோட கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம். ஒரு அடுத்து ஒரு 2 pages இப்போது இதுவரை மேல் நடத்தியிருப்பாங்க, இப்போ நான் நடத்துகிறேன். இதில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கு. அது டவுட்னா நடத்துறதில் நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணி கேட்கலாம். அதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பலாம். நான் உங்களை என்ன பண்ணுறேன், திருத்தி அனுப்பி வைக்கிறேன். ஸோ வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். 4th lesson SSLC சயின்ஸு கண்டினியூ பண்ண போகிறோம். எலக்ட்ரிக்கல் ரெஜிஸ்டிவிட்டி யூ கேன் வெரிஃபை பை டூயிங் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் that the resistance of any conductor R is directly proportional to the length of the conductor L and S inversely proportional to the area cross section A. ஒரு பொருளுடைய மின் தடை அந்த கடத்தி பொருளுடைய நீளத்திற்கு நேர்த்தகவிலும் அந்த கடத்தியுடைய குறுக்குவெட்டு பரப்புக்கு எதிர்த்தகவிலும் அமையும். சிம்பிள், ஒரு ரூமுக்குள்ளே நான் நுழையிறேன்னு வச்சுக்கிறேங்க, நான் தான் கண்டக்டர். எனக்கு எது தடை அமையும் அப்படின்னா அந்த ரூமுடைய லென்த். லென்த் அதிகமாக இருந்தால் நான் நுழைஞ்சு போய்கிட்டே இருக்கணும், தடையாகவே இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே ஈஸியாக நுழையிறேன்னு வச்சுக்கிறேங்க, அதோடைய அகலம் நான் நுழையக்கூடிய அந்த இடத்தோட அகலம் அதிகமாக இருந்தால் என்னால் ஈஸியாக நுழைஞ்சு போக முடியும். அப்போது ரிஜிஸ்டர்ஸ் அல்லது ரிஜிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? கரண்ட் அஃபர்ட் டு த ரெஜிஸ்டன்ஸ், ரெஜிஸ்டன்ஸ் அஃபர்ட் டு த கரண்ட். ஒரு கடத்தி பொருளில் ஒரு கண்டக்டரில் மின்னோட்டம் பாய்கிறது. அந்த மின்னோட்டம் பாய்கிறதுக்கு அந்த கடத்தி அந்த கண்டக்டர் எவ்வளவு அப்போஸ் தெரிவிக்குதோ அதான் ரெஜிஸ்டன்ஸ். அந்த அப்போஸ் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டன்ஸ் அந்த கண்டக்டரோட லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எப்படி இருக்கும், அதோடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஒரு சின்ன இந்த ரோட்டு ஓரத்தில் பதிப்பாங்கள்ல பெரிய அந்த பைப்பு, அதுக்குள்ள குடியெல்லாம் இருக்காங்கள்ல, அப்போது நீங்கள் அதுக்குள்ளே உள்ள நுழையிறீங்க. எவ்வளோ கழிச்சு டைம் கழிச்சு வெளில வருவீங்கன்னா லென்த்தை பொறுத்து தான் நீங்கள் வெளில வர்றது அமையும். சப்போஸ் நின்று ஓடக்கூடிய அளவுக்கு அந்த பொருளோட அளவு அந்த பைப்போட அளவு பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வெளில வருவீங்க. அப்போது இந்த ரெஜிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக அமையும். லென்த் அதிகமாக இருந்தால் ரெஜிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாக இருந்தால் ரெஜிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ ரெஜிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு த லென்த், இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு த ஏரியா கிராஸ் செக்ஷன். மின்தடையானது மின் கடத்தியின் நீளத்துக்கு நேர்த்தகவிலும் அவற்றின் குறுக்குவெட்டு பரப்புக்கு எதிர்த்தகவிலும் அமையும். டைரக்ட்லி ப்ரொப்போஷனலாக என்ன, லென்த் அதிகரித்தா ரெஜிஸ்டன்ஸ் அதிகரிக்கும், இன்வெர்ஸ்லி லென்த் குறைஞ்சா ரெஜிஸ்டன்ஸ் குறையும். டைரக்ட்லி ப்ரொப்போஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஷனல் அப்படின்னா ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் ரெஜிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், ஏரியா டிக்ரீஸ் ஆனால் ரெஜிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஆர் டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் எல் பை ஏன்னு கிடச்சிருக்கு. இப்போது அந்த டைரக்ட்லி ப்ரொப்போஷனலை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணனா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அப்போ அடுத்து பாருங்கள், தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. அதோட பேர் என்ன, ரோனு படிக்கணும், RHO ரோனு படிக்கணும். அப்போ ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இந்த ரோ இஸ் கால்ட் கான்ஸ்டன்ட் நேம் ஸ்பெசிஃபிக் ரெஜிஸ்டன்ஸ், ஸ்பெசிஃபிக் ரெஜிஸ்டன்ஸ். வாங்க அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம். வேர் ரோ இஸ் எ கான்ஸ்டன்ட் கால்ட் அஸ் எலக்ட்ரிக்கல் ரெஜிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிபிக் ரெஜிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த கண்டக்டர். ஒரு கடத்தி பொருளுடைய தன்மின் தடை எண், அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம், தன்மின் தடை எண்ணு சொல்லலாம் அல்லது சுயமின் தடை எண்ணு சொல்லலாம். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன தேவைன்னா ரோ தேவை. இப்போ எப்படி இருந்துச்சு போன ஈக்குவேஷனில், ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏன் இருந்துச்சா, இப்போது நமக்கு என்ன தேவை, ரோ தேவை. அப்போ ரோவை ரைட்லேயே வச்சுக்கிறோங்க.
ஆர் லெஃப்டில் இருக்குது, இடையில் ஈக்குவல் இருக்குது. இந்த ஏ என்ன பண்ணுது, ரைட்டில் டிவைடிங்கில் இருக்குது. லெஃப்டில் போனால் என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். அப்போ ரோ ஈக்குவல் டு ஆர் ஏ. ரோவோட எல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, மல்டிபிள் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ லெஃப்டில் போனால் என்ன ஆகும், டிவைடில் ஆகும். அப்போ ரோ ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல், ஆர் ஏ பை எல் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரோவுடைய வரையறையை கொடுக்கணும், அதோட டெபினேஷனை கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், எல் ஈக்குவல் டு 1 மீட்டர் கண்டக்டர் எடுத்துக்கிறேன். அந்த கண்டக்டருடைய ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர், ஏன்னா லென்த்து இன்டு பிரெத், மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஈக்குவல் 1 மீட்டர் ஸ்கொயர் எழுதணும். லென்த் 1 மீட்டர்னு எடுத்துக்கிறோம், ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஏன் மீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம்னா, லென்த் இன்டு பிரெத் ஈக்குவல் டு ஏரியா. அப்போ 1 மீட்டர் இன்டு 1 மீட்டர், 1 மீட்டர் ஸ்கொயர். தென் ஃப்ரம் த எவோ யூகேஷன் ரோ ஈக்குவல் டு ஆர். ஏன் ஏக்கு 1 மீட்டர் ஸ்கொயர் போட்டிங்க, எல்லுக்கு 1 மீட்டர் போட்டிங்க, ஒன்று ஒன்று கேன்சல் ஆகும். அப்போ ரோ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஹென்ஸ் த எலக்ட்ரிக்கல் ரிஜிஸ்டிவிட்டி ஆஃப் ஏ மெட்டீரியல் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரெஜிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கண்டக்டர் ஆஃப் யூனிட் லென்த் அண்ட் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இட் யூனிட்ஸ் ஓ மீட்டர். சார் ஒன்றும் புரியலை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. எப்படி வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ரெஜிஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, 1 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் ஸ்கொயர் குறுக்கு வெட்டு பரப்பும் உடைய ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டக்டர் என்ன பண்ணுது, பாயக்கூடிய மின்னோட்டத்திற்கு எவ்வளவு தடையை கொடுக்குதோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ரெஜிஸ்டிவிட்டி. என்ன சொல்கிறாங்க, ஓரளவு நீளமும் ஓரளவு மீட்டர் ஸ்கொயர் குறுக்கு வெட்டு பரப்பும் கொண்ட ஒரு கடத்தியானது பாயும் மின்னோட்டத்திற்கு தரும் தடை, என்னது தன்மின் தடை என் அல்லது சுயமின் தடை என் அழைக்கிறோம். இப்போ இதோட யூனிட் என்ன, ஓம் மீட்டர்னு கிடச்சிருக்கு. ஏன் கிடச்சிருக்கு, பழசு வாங்க. ரோ ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல்னு இருக்கா, அந்த சவுன்பாடை பாருங்கள், புக்கு கையில் வச்சுக்கிறேங்க. 4.4 அடுத்த சவுண்ட், அது எப்படி இந்த யூனிட் வந்து நம்ம நம்பலாம் ஈஸியாக சொல்லிட முடியும். ஆறுக்கு இதோட யூனிட் என்ன பார்த்து போன கிளாஸை பார்த்துருப்பீங்க, ஓம் ரிஜிஸ்டர் யூனிட் ஓம். அடுத்து ஏரியாவோட யூனிட் என்ன, மீட்டர் ஸ்கொயர். அப்போ மேலே என்ன கிடச்சிருக்கு, ஓம் மீட்டர் ஸ்கொயர். டிவைட் பை எல் இருக்கா, எல்லோட யூனிட் என்ன, மீட்டர். அப்போது ஓம் மீட்டர் ஸ்கொயர் மேலே இருக்குது, கீழே டிவைட் பையில் 1 மீட்டர் இருக்குது. இந்த மீட்டரையும் மேலே உள்ள மீட்டர் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுங்கள். இப்போ ரோவோட யூனிட் என்ன கிடச்சிருக்கு, ஓம் மீட்டர்னு கிடச்சிருக்கு. அப்போது இந்த இதோட யூனிட்டை கேட்டால் இந்த சவுன்பாட்டிலேருந்து கொண்டு வந்துடலாம். ரோ ஈக்குவல் டு ஆர் ஏ பை எலுங்கிற சவுன்பாட்டிலேருந்து எப்படி இந்த ஓம் மீட்டர் கிடச்சிக்குன்னு சொல்லிடலாம். ஆறுக்கு ஓம், ஏக்கு மீட்டர் ஸ்கொயர், டிவைட் பை எல்லுக்கு மீட்டர், கீழே உள்ள 1 மீட்டருக்கும் மேலே உள்ள 1 மீட்டர் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணோம்னா ஓ மீட்டர்னு கிடச்சிரும். ஸோ எலக்ட்ரிக்கல் ரிஜிஸ்டிவிட்டியோடைய யூனிட் என்னென்னா ஓ மீட்டர். அடுத்து கவனிங்க, எலக்ட்ரிக்கல் ரிஜிஸ்டிவிட்டி ஆஃப் எ கண்டக்டர் இஸ் மெஷர் ஆஃப் த ரிஜிஸ்டன்ஸ் ஆஃப் பவர் ஆஃப் ஸ்பெசிஃபைடு மெட்டீரியல் டு த பேசேஜ் ஆஃப் ஆன் எலக்ட்ரிக்கல் கரண்ட் இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபார் எ கிவன் மெட்டீரியல். ஒரு கடத்தின் மின்தடை எண் என்பது அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தினை எதிர்க்கும் திறனை குறிக்கும் அளவு. ஒரு குறிப்பிட்ட உலோகப் பொருளுக்கு மின்தடை எண் மாறிலியாக அமையும். அதாவது ஒவ்வொரு கண்டக்டருக்கும் ஒரு குறிப்பிட்ட மின்தடை எண், ஸ்பெசிஃபிக், ஸ்பெசிஃபிக்னாவே தனிப்பட்டன்னு அர்த்தம். அப்போ ஸ்பெசிஃபிக் ரெஜிஸ்டன்ஸுங்கிறது ஒவ்வொரு கண்டக்டருக்கும் தனிப்பட்ட முறையில் அமையுமே தவிர எல்லா கண்டக்டருக்கும் ஒரே மாதிரி அமையாது. இப்போ காப்பரோடைய ஸ்பெசிஃபிக் ரெஜிஸ்டன்ஸுக்கு வேறு, அலுமினியத்தோட ஸ்பெசிஃபிக் ரெஜிஸ்டன்ஸ் வேறு. ரெஜிஸ்டன்ஸ்க்குன்னு பொதுவான வரையறை சொன்னால் கூட இந்த ஸ்பெசிஃபிக் ரெஜிஸ்டன்ஸுங்கிறது ஒவ்வொரு கண்டக்டருக்கும் மாறும். எப்படி சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன், இப்போ நான் இட்லி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரே அளவு சாப்பிட்றது கிடையாது. நான் ஒரு 5 சாப்பிடுவேன், நீங்கள் ஒரு 4 சாப்பிடுவீங்க, அவங்க ஒரு 6 சாப்பிடுவாங்க. இண்டிவிஜுவல், சில பேருக்கு ஒரு சட்னி கொஞ்சம் சாம்பாருக்கு போய் சட்னி வச்சா கூட சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் ரெஜிஸ்டன்ஸுங்க ஸ்பெசிஃபிக்னு வரும்போதே மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ரெஜிஸ்டிட்டா என்ன, பாயக்கூடிய கரண்ட்டுக்கு தரக்கூடிய தடை, ஒரு பிரேக். 100% கண்டக்ட் பண்ண முடியாது எந்த ஒரு கண்டக்டரும். சில கண்டக்டர்ஸ் இருக்குது சூப்பர் கண்டக்டர் அப்படின்ட்டு. ஆனால் இந்த கண்டக்டர்ஸ் வந்து தடையை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். தடையும் ரொம்ப முக்கியம் தானே, பாயக்கூடிய கரண்ட்டுக்கு எவ்வளவு அது தடையை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதில் ஒரு திரும்பமாக கேட்பாங்க, என்ன டிஃபைன் எலக்ட்ரிக்கல் ரெஜிஸ்டிவிட்டி. சீசலெல்லாம் டிஃபைன் அஸ் த ரெஜிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் ஆஃப் யூனிட் லென்த் அண்ட் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும்னா கரண்ட் அஃபர்ட் டு த ரெஜிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை சேர்த்துக்கிட்டால் இன்னமும் தெளிவாக உங்களுக்கு புரியும். கரண்ட்
referred to the resistance of the conductor, unit length and unit area cross section of the conductor. Tamil solanumna innum theliva solalam oralagu neelamum oralagu kurukku oru oralagu kurukku parappum konda oru kadathi aanadhu paayum minnotathirku tharum தடையே தன்மின் தடை இதன் அலகு ஓம் மீட்டர் இதை ஈஸியாகவும் வச்சுக்கலாம் ரோ ஈக்குவல் டு ஆரியா பை எல் ஆருக்கு வந்து ஓம் ஏக்கு மீட்டர் ஸ்கொயரு எல்லுக்கு டிவைட் பை எல்லில் மீட்டர் வருது மீட்டரை மீட்டருக்கு அடிச்சிங்கன்னா மீட்டரும் கிடைக்கும் அப்போ ஸ்பெசிஃபிக் ரிஜிஸ்டர்டு யூனிட் வந்து ஓம் மீட்டர் இதில் வேறு டவுட்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் The reciprocal of electrical resistivity of a material is called its electrical conductivity. அதாவது மின் தடையோடைய தலைகீழ் மதிப்பு electrical conductivity, மின் கடத்து திறன் அதாவது மின் கடத்து தன்மை இதோட யூனிட் என்ன கொடுத்துருக்கு பாருங்களேன் சிக்மான்னு கொடுத்துருக்குங்க சிக்மானா என்ன ஒன் பை ரோ ஒன் பை ரோன்னு கொடுத்துருக்கு அப்போ சிக்மா ஈக்குவல் டு ஒன் பை ரோனா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ரெஜிஸ்டிவிட்டி ஆஃப் ஏ மெட்டீரியல் அதாவது தடை அளவு குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் கடத்து திறன் அதிகரிக்கும் நான் ஒரு ரோட்டில் போகிறேன் ஸ்பீடு பிரேக்கே இல்லை அப்போ என்ன பண்ணுவேன் என்னோட வேகம் அதிகரிக்கும் என்னோடய வேகம் அதிகரிக்கும் அப்போ அதான் ரெசிப்ரோக்கல்னு சொல்லியிருக்காங்க ரெசிப்ரோக்கல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெஜிஸ்டிவிட்டி ஆஃப் ஏ மெட்டீரியல் இஸ் கால் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது என்ன இருக்குன்னா ஜி ஈக்குவல் டு ஒன் பை ஆர் அப்படின்ட்டு இருக்குது அதாவது மின் தடையின் தலைகீழி மின் கடத்து திறன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் ஜி ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஜி ஈக்குவல் டு கண்டக்டிவிட்டி ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இதில் கண்டக்டிவிட்டி ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு ஒன் பை ரோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அது எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் கண்டக்டன்ஸ்னால் ஜி ஈக்குவல் டு ஒன் பை ஆர் அது யாரும் வச்சுருங்க G ஈக்குவல் டு ஒன் பை ஆர்னா கண்டக்டன்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெஜிஸ்டன்ஸ் மின் தடையின் தலைகீழ் மதிப்பு கடத்து திறன் மின் கடத்து திறன் ஜி ஈக்குவல் டு ஒன் பை ஆர் இங்கே என்ன சொல்கிறாங்க மின் கடத்து எண் தமிழ் என்ன சொல்கிறாங்க மின் கடத்து எண் சிக்மா ஈக்குவல் டு ஒன் பை ரோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் டிவைன் அஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெஜிஸ்டிவிட்டி சிக்மா ஈக்குவல் டு ஒன் பை ரோ அப்போது ரோங்கிறது ரெஜிஸ்டிவிட்டி சிக்மாங்கிறது கண்டக்டிவிட்டி இதை பாருங்கள் யூனிட்டை கொஞ்சம் கவனிங்க இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி யூனிட் இஸ் ஓம் மீட்டர் இன்வர்ஸ் பாருங்கள் ரிஜிஸ்டிவிட்டி என்ன பார்த்தோம் ஓம் மீட்டர்னு பார்த்தோம் ஓம் மீட்டர்னு பார்த்தோம் அப்போ இந்த ரோவுக்கு கீழே என்ன வரும் ஒன் பை ரோன்று இருக்குது ஒன் பை கீழே போடுங்க ரோவோட யூனிட்டு ஓம் மீட்டர் அது அப்படியே மேலே போனால் என்னாகும் ஓம் மேலே போனால் ஓம் இன்வர்ஸ் மீட்ரு மேலே போனால் மீட்டர் இன்வர்ஸ் அப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி யூனிட் வந்து ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் அந்த ஜி என்று சொன்னோம்ல கண்டக்டிவிட்டி அதுக்கு என்னது ஒன் பை ஆர் ஒன் பை புக்க பாருங்கள் ஒன் பை ஆர் ரிஜிஸ்டன்ஸோட யூனிட் என்ன ஓம் அது மேலே போனால் என்னாகும் ஓம் இன்வர்ஸ் அப்போ கண்டக்டன்ஸோட யூனிட் என்னது ஓம் இன்வர்ஸ் அல்லது அந்த ஓமை தலையில் எழுதுங்க ஓஹெச்எம்னு இருக்குல்ல அது எம்ஹெச்ஓன்னு எழுதுனா மோ அப்போ கண்டக்டன்ஸுக்கு ரெண்டு யூனிட் இருக்குங்க என்ன எழுதலாம் ஓம் இன்வர்ஸ்னு எழுதலாம் அல்லது மோன்னு எழுதலாம் இதையுமே அப்படி எழுதலாம் சப்போஸ் மாற்றி கேட்கலாம் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ்னு எழுதலாம் அல்லது இந்த ஓம் ஓம் இன்வர்ஸுக்கு ஈக்குவலாக என்ன அர்த்தம்னா அப்படி தலைகீழ நம்ம எழுதுறது ஓஹெச்எம் இன்வர்ஸ்ன்னு இருக்குல்ல அதை எம்ஹெச்ஓன்னு எழுதிங்கன்னா ஓம் இன்வர்ஸுக்கு சமம் அப்போது இது அடுத்த யூனிட் அண்டர்லைன் பண்ணுங்கள் இந்த இருக்கு பாருங்கள் மோ மீட்டர் இன்வர்ஸ் மோ ஓமோட ரெசிப்ரோக்கல் தான் ஓம் இன்வர்ஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஓம் இன்வர்ஸோட ஈக்குவல் தான் மோ அப்படியே தலைகீழ எழுதியிருக்காங்க எழுத்த ஓஹெச் எம் எம்ஹெச்ஓன்னு எழுதியிருக்காங்க மோ மீட்டர் இன்வர்ஸ் த கண்டக்டிவிட்டி இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஃபார் கிவன் மெட்டீரியல் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஏ கண்டக்டர் இஸ் மெஷர் ஆஃப் இட்ஸ் எபிலிட்டி டு பாஸ் த கரண்ட் த்ரூ இட் அப்போ கண்டக்டிவிட்டியும் ஒவ்வொரு கண்டக்டருக்கும் மாறுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் வந்து பியூர் கண்டக்டர் நல்ல கண்டக்ட் அதிகமாக ரெஜிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கும் அதை விட காப்பர் நல்லா கண்டக்ட் பண்ணும் அதை விட கொஞ்சம் கண்டக்ட் பண்ணுறது கம்மியாகும் அலுமினியத்துக்கு அப்போ இந்த கண்டக்டிவிட்டி என்னது ஸ்பெசிஃபிக்காக மாறும் இட்ஸ் எபிலிட்டி டு பாஸ் கரண்ட் த்ரூ இட்னு சொல்கிறாங்க சம் மெட்டீரியல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் எக்ஸாம்பிள் காப்பர் அலுமினியம் எக்ஸெட்ரா காப்பர் சொல்லலாம் அலுமினியம் சொல்லலாம் டின் சொல்லலாம்
அயன் சொல்லலாம், எல்லாமே என்னது கண்டக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கண்டக்டர்ஸ். நிறைய கண்டக்டர்ஸ் வரும் சார். கண்டக்டர் கண்டக்டர் படிக்கிறமே ஏன் சார் கண்டக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு நடத்திருப்பாங்க. அதாவது அதில் வந்து கண்டக்டர்ஸில் நிறையா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன பேருனா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு பேர். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் என்னாகும் ஈஸியாக கண்டக்ட் பண்ண வைக்கக்கூடிய வேலை. ஒரு சைக்கிள் வரிசையாக அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிறேங்க, ஒரு சைக்கிளை தள்ளலாம் என்னாகும், எல்லா சைக்கிளும் கீழே விழுவும்ல, அதுதான் கண்டக்டர்ஸ். இப்போ அது என்னது இன்சுலேட்டர்ஸ் மோ. இன்றைக்கெலாம் என்ன சொல்ல மாட்டோம், நான் கண்டக்டர்னு சொல்லுவோம். அது மாதிரி சொல்கிறது கிடையாது. அறுதிர் கடத்திகள்ங்கிற ஒரு வார்த்தையே வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு பிளாஸ்டிக்கை வந்து கையுறையை போட்டுக்கிட்டு ஒரு ஒயரை பிடிக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க, அது கரண்ட் அடிக்காது, நான் ஷாக மாட்டேன், நான் வந்து ஷாக் அடிக்காது. ஏன்னா வீட்டில் வர்றது ஒரு 230 வோல்ட் வரும். அதனால் எனக்கு என்ன ஆகுது, கரண்ட் அடிக்காது, ஷாக் அடிக்காது. இப்போ அதே கையுறையை போட்டு நான் பிளாஸ்டிக் வந்து இன்சுலேட்டர்னு படிச்சுட்டேன், நான் கண்டக்ட் மெட்டீரியல் படிச்சுட்டேன். அதே பிளாஸ்டிக் உரையை போட்டுட்டு ஹச்டிடிஓவில் 1000 கிலோ வோல்ட் வரக்கூடிய ஒரு உயரை நான் தொட்டேன்னா சாக்கடிச்சு நான் இறந்து போக வாய்ப்பு இருக்குது, இறந்துருவேன். என்ன சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க நான் கண்டக்டர் பிளாஸ்டிக்னு, இப்போ எப்படி சார் ஆணுச்சுன்னா அதுக்கு தான் இன்சுலேட்டருங்கிற வார்த்தையை சேர்த்துருக்காங்க. என்னது நான் கண்டக்டர்ஸ்ங்கிற வார்த்தை இப்போ கிடையாது, இன்சுலேட்டர்ஸ். ஏன் அப்படின்னா அறுதிர் கடத்திகள், அதுவும் தகுந்த சூழலில் மின்சாரத்தை கடத்தும். ஏன் அப்படின்னா பிளாஸ்டிக் பார்த்து ஒரு சைக்கிள் எட்டியிருக்கு, அடுத்த சைக்கிள் எட்டியிருக்கு, அடுத்த சைக்கிள் எட்டியிருக்கு. அதான் பிளாஸ்டிக்கில் எலக்ட்ரான்ஸ்னு வச்சுக்கிறங்க சைக்கிள்லாம். இப்போ நான் ஒரு சைக்கிளை தள்ளினா அடுத்த சைக்கிளை போய் தள்ளாது, அப்போ அது என்னது இன்சுலேட்டர். இப்போ நான் தள்ளலை சார், ஒரு வேகமாக ஒரு WWE குத்துச்சண்டை வீரர் வந்து ஒரு சைக்கிளை உதைக்கிறான்னு வச்சுக்கிறேங்க, அது போய் அடுத்த சைக்கிளை தள்ளிடும். ஏன், பவர் அதிகமாக இருக்குது. அதை தான் என்ன சொல்கிறோம், வோல்டேஜ். மூணு விஷயம் புரிஞ்சுக்கிறேங்க, வோல்டேஜ்னால் என்ன, கரண்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, பவர்னா என்ன, இது நாளே நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா அது பாடம் நடத்தும் போது சொல்லக்கூடிய விஷயங்கள். வோல்டேஜ் அல்லது பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டக்டருடைய ரெண்டு எண்ட் இருக்குது ஏபின்னு, அதில் உள்ள எலக்ட்ரானை மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் தான் வோல்டேஜ். ஒரு பெஞ்சில் 15 பேர், ஒரு 5 பேர் உட்காந்துருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறேங்க, உங்களை ஒரு பக்கத்தில் நான் சாச்சி விட்றேன் அல்லது தள்ளி விட்றேன்னா கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் வோல்டேஜ். அதே மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு பேர் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், வோல்டேஜ்னு பேர். இப்போ நான் தள்ளினா அதுக்கு பேர் வோல்டேஜ்னு பேர். அதுதான் கவர்மெண்ட் செய்யுது. இப்போது நீங்கள் உட்காந்துருக்க அந்த பெஞ்சில் உட்காந்துருக்க நபர்கள் எல்லாமே கண்டக்டர்ஸோட எலக்ட்ரானே அவங்க வச்சுக்கிறேங்க. இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு பக்கெட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் கரண்ட். நீங்களாம் சார்ஜஸ்னு பேர், எலக்ட்ரான்ஸ்னு பேர். நீங்களாம் நகர்ந்து கீழே விழுந்தீங்கன்னா அதுக்கு பேர் கரண்ட்னு பேர். அதான் எலக்ட்ரான்களின் ஓட்டம், மூமெண்ட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் கால் கரண்ட். மூணாவது என்ன சொல்கிறோம், பவர்னு சொல்கிறோம். பவர்னா என்ன, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வோல்டேஜையும் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வி, அதான் வோல்டேஜையும், அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் போய் வீல கீழே விழுவுது பாருங்கள் கரண்ட், அதையும் மல்டிபிள் பண்ணால் பவர். வோல்டேஜும் அதிகமாக இருந்து எலக்ட்ரான்ஸும் வேகமாக ஓடினா பவர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ கரண்ட்னா எலக்ட்ரான்களின் ஓட்டம், வோல்டேஜ்னா அந்த எலக்ட்ரான்களை தள்ளக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிபிள் பண்ணால் அதுதான் பவர். பவரோட யூனிட் வாட், WATT. இது மூணும். இந்த மாதிரி சார் ரெசிஸ்டன்ஸை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோமே, ரெசிஸ்டன்ஸ்னா இந்த பவர் கொடுக்குறோம், வோல்டேஜ் கொடுக்குறோம், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது பாருங்கள், அதை எதிர்க்கக்கூடிய அந்த கடத்தில் ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஒரு தடை தான் ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த மூணு விளக்கம் கொடுத்துட்டேன். அப்போ வோல்டேஜ்னா எலக்ட்ரான்ஸை தள்ளக்கூடியது, எலக்ட்ரான்ஸ் ஓடுனா கண்டக்டன்ஸ் அதாவது கண்டக்டர் கண்டக்டிவிட்டி, இந்த கரண்ட்டையும் வோல்டேஜையும் பெருக்குனா பவர், இதை எல்லாத்தையுமே அப்போஸ் பண்ணக்கூடியது ரெசிஸ்டன்ஸ். அப்போ நாளுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு, கரண்ட்னா என்ன, எலக்ட்ரான்கள் ஓடுறது, வோல்டேஜ்னா என்னது அந்த எலக்ட்ரான்களை ஓட வைக்கிறது, பவர்னா என்ன, வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிபிள் பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இது எலக்ட்ரான் ஓடுறதை தடுக்கிறது. இது நாளும் முக்கியமாக நம்ம நார்மலாக புரிஞ்சுக்கலாம். கண்டக்டிவிட்டி இஸ் மோர் ஃபார் கண்டக்டர்ஸ் தென் ஃபார் இன்சுலேட்டர்ஸ். For the resistivity is less for conductors than for insulators. என்ன சொல்கிறாங்க, conductivity more for conductors than insulator. அதாவது கடத்து திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதுக்கு, கண்டக்டருக்கு, எதை விட, இன்சுலேட்டரை விட, அதாவது அறிவியல் கடத்திகளை விட, மின்சாரத்தை கடத்தாத பொருள்களை விட
இந்த கண்டக்டர்னு சொல்லக்கூடிய மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருளுக்கு கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். கண்டக்டிவிட்டி என்னது, எலக்ட்ரான் வேகமாக ஓடும். ஏன், அதில் மோர் எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால அது வேகமாக ஓடும். அதுக்கு ஆப்போசிட் இலக்கு கொடுத்து பாருங்க, ஃபார் த ரிஜிஸ்டிவிட்டி இஸ் லெஸ் ஃபார் கண்டக்டர்ஸ். ஆமாம், ரிஜிஸ்டன்ஸ் என்ன சொன்னோம், எதிர்க்கிறது கம்மியாக இருக்கும். எதிர்க்கிறது கம்மியாக இருந்துச்சுன்னா ஓடுறது வேகமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த ரிஜிஸ்டிவிட்டியை நான் டூ வீலரில் போகிறதா நினச்சிக்கிறேங்க, நான் டூ வீலரில் போகிற கரண்ட்னு நினச்சிக்கிறேங்க, ரிஜிஸ்டிவிட்டியை வேகத்தடன்னு நினச்சிக்கிறேங்க. இப்போ வேகத்தடை அதிகமாக இல்லாமல் ரோட்டில் இருந்தால் என்னுடைய கண்டக்டிவிட்டி என்னாகும், அதிகரிக்கும். அதான் சொல்கிறாங்க, ரிஜிஸ்டிவிட்டி இஸ் லெஸ் ஃபார் கண்டக்டர்ஸ். ஆமாம், தடை வேகத்தடைகள் ரோட்டில் கம்மியாக இருந்தால் என்னுடையது வேகமாக போவேன். அடுத்து பாருங்கள், இந்த ரிஜிஸ்டிவிட்டி ஆஃப் சம் காமன்லி யூஸ்டு மெட்டீரியல் இஸ் கிவன். கீழே கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கண்டக்டருக்கும் எவ்வளவு ரெஜிஸ்டிவிட்டி இருக்கும், கண்டக்டிவிட்டின்னு பார்க்கலாம். பாருங்கள், கண்டக்டர்ஸ் காப்பர், நிக்கல், குரோமியம், இதெல்லாம் கண்டக்டர்னு கொடுத்துருக்காங்க. அதில் காப்பர் நிக்கலுக்கு பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, காப்பருடைய ரெஜிஸ்டிவிட்டி 1.62 × 10⁻¹⁸. அப்படின்னு அர்த்தம், முன்னாடி ஜீரோ நிறையா வரும், 0.007 ஜீரோ போடுங்க, 0.00160 மைனஸில் இருக்கிற பவரில். அப்போ கண்ட ரிஜிஸ்டிவிட்டி என்னது, தடை ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால காப்பர் அதிகமாக என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணும். நிக்கலுக்கு பாருங்கள், 6.84 × 10⁻¹⁸. இப்போ நெகட்டிவில் வேல்யூ இருக்குது, இப்போ மேலே பவரில் இருக்குது. அப்போ இதோடைய தடையும் ரொம்ப கம்மி, ரிஜிஸ்டிவிட்டி கம்மி, அதனால நிக்கலும் நல்லா மின்சாரத்தை கடத்தும், கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். குரோமியத்துக்கு பாருங்கள், 12.9 × 10⁻¹⁸, இதோட ரிஜிஸ்டிவிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால குரோமியமும் நல்லா மின்சாரத்தை கடத்தும். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்சுலேட்டர் கிளாஸ் ரப்பர், இங்கே அது வேல்யூவை பாருங்கள், 10⁻¹⁴. அப்போ பாருங்கள், 1 × 10 போடணுங்க, அடுத்து 1 × 14 போடணும். இந்த தடைங்கிறது மிக அதிகப்படியான தடை. ரோட்டில் ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு வேகத்தடை இருக்குது, அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த வேகத்தடை வந்துருச்சு, ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ கரண்ட் ஓட முடியுமா, முடியாது. அதனால அதுக்கு பேர் இன்சுலேட்டர்னு பேர். அதாவது எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், தடை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எவ்வளோ வோல்டேஜை கொடுத்தாலும் அது கண்டக்ட் பண்ண ரொம்ப சிரமப்படும், அதனால அதுக்கு என்ன பேர், இன்சுலேட்டர்னு பேர். ரப்பருக்கு பாருங்கள், 10⁻¹⁶. இதுலேயும் தடை அதிகமாக இருக்குது, அதனால இதுவும் என்னது, இன்சுலேட்டர். அப்போ ரப்பர் நார்மல் வோல்டேஜே மின்சாரத்தை கடத்தாது, அதனால என்ன பண்ணுவோம், வீடுகளில் ஒரு 230 வோல்ட் தான் வரும். அதனால கையுறைகள்லாம் பிளாஸ்டிக்கில் போட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம வேலை செய்வாங்க அந்த எலக்ட்ரிஷியன். ஆனால் அதே கையுறையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஹையர் வோல்டேஜ் வர்ற போய் பிடிச்சிடக்கூடாது. ஹையர் வோல்டேஜை பிடிச்சா என்ன ஆகும், செத்துருவோம். சார் என்ன சார், ரப்பர் வந்து இன்சுலேட்டர்னு சொன்னீங்க, எப்படி சார் மின்சாரத்தை கடத்துதுன்னா, சூட்டபிள் சூழல். அது வந்து என்னென்னா, அந்த சூட்டபிள் சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஏன்னா, அதே ரப்பருக்கு ஒரு 20,000 வோல்ட் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக மின்சாரத்தை கடத்த ஆரம்பிச்சிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இன்சுலேட்டர், ஹையர் வோல்டேஜ் கொடுத்தா தான் அது மின்சாரத்தை கடத்தும், நார்மலாக அது மின்சாரத்தை கடத்தாது. அதனால என்னது, தடை அதிகமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு கொடுத்துருக்கு, ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை, ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யுவர் வயர் ஆஃப் லென்த் 10 மீட்டர். அப்போ ரெஜிஸ்டன்ஸே எவ்வளவு, லென்த் எவ்வளோ, கண்டக்டர் லென்த் எவ்வளோ, 10 மீட்டர். அது எழுதிக்க வேண்டியதான், எல் ஈக்குவல் டு 10 மீட்டர். மீட்டர்னா மீட்டர்லேயே வச்சுக்கணும். இப்போ சென்டிமீட்டர்னா 10⁻²னு போட்டுக்கணும், மில்லி மீட்டரில் கொடுத்துருந்தா 10⁻³ போட்டுக்கணும். நமக்கு நேரடியாகவே என்ன கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல் ஈக்குவல் டு 10 மீட்டர். அடுத்த படிங்க, இஸ் 2 ஓம். அப்போ ரெஜிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு 2 ஓம். ரெஜிஸ்டிவிட்டினா தான் ரோன்னு போடணும், ஆர் கொடுத்தா ரெண்டு, நேராக ரெஜிஸ்டன் கொடுத்துருக்கா இல்லையா, ஓ ரெண்டுன்னு வச்சுக்கிறங்க. அடுத்து கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஒயர் இஸ் 2 × 10⁻¹⁷ கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏரியா இல்லை, அப்போ மீட்டர் இன்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு 2 × 10⁻¹⁷ எல்லாமே நேரடியாகவே அந்த யூனிட் கொடுத்துருக்கு, அதனால் உனக்கு பிரச்சனை இல்லை. டிட்டர்மைன் இட்ஸ் ரெஜிஸ்டிவிட்டி, கண்டக்டன்ஸ் அண்டு கண்டக்டிவிட்டி மூணு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்போ ரெஜிஸ்டிவிட்டினா என்னது, பாயக்கூடிய கரண்ட்டுக்கு எவ்வளவு அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கண்டக்டரும் தடையை கொடுக்குதோ அது ரிஜிஸ்டிவிட்டி. கண்டக்டன்ஸ் என்னது, ரிஜிஸ்டன்ஸோடைய தலைகீழ் மதிப்பு, ஜி ஈக்குவல் டு 1/r சொல்லியிருக்கோமா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரிஜிஸ்டன்ஸ், அதான் கண்டக்டன்ஸ். மூணாவது என்ன கொடுத்துருக்கு, கண்டக்டிவிட்டி, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரிஜிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு கண்டக்டிவிட்டி. ஸோ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம இதை பார்த்துடலாம். பாருங்கள், ரிஜிஸ்டிவிட்டி ரோ ஈக்குவல் டு RA/L. ஆருக்கு என்ன, 2. ஏக்கு என்ன, 2 × 10⁻¹⁷ போட்டுருங்க. எல் என்ன, 10.
இப்போ கவனிங்க, இந்த டென்னால் நாலை வந்து மல்டி ரெண்டே ரெண்டே பெருக்கி பத்தால் வகுத்துக்கிட்டு இருக்காதிங்க. சிம்பிள், 2 × 2 = 4. மேலே என்ன இருக்குது? 10 × 10⁻⁷ இருக்குது. கீழே டிவைட் பிளே 10 இருக்கா? 10 அர்த்தம் 10⁻⁶ அர்த்தம். இந்த 10⁻⁶ மேலே போனால் என்ன ஆகும்? 10⁻⁶ ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன இருக்குது? 10⁻⁷ இருக்குது. இந்த 10⁻⁶ மேலே போனால் 10⁻⁶ ஆகும். அப்போ 10⁻⁷ × 10⁻⁶ அப்படின்னா அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்க கூட்டலாம்னு ஒரு விதி இருக்குது. இப்போ கீழே வந்து 10⁻⁷ × 10⁻⁶ அப்போ 10 அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா −7 + −1 − 8 அதான் கொடுத்துருக்காங்க. ரோ ஈக்குவல் டு 4 × 10⁻⁸ ஓம் மீட்டர். ரொம்ப முக்கியம் யூனிட்டு. 6 ஓம், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், 7 மீட்டர் அடிச்சிங்கன்னா ஓம் மீட்டர்னு கிடச்சிரும். அடுத்து கண்டக்டன்ஸ் சி. கண்டக்டன்ஸ் ஜி ஈக்குவல் டு 1/R. ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெஜிஸ்டன்ஸ் இஸ் கால் கண்டக்டன்ஸ். இப்போ நமக்கு நேராக கொடுத்துருக்காங்க, அவங்களே ஆர் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. 1/2 எழுதலாம் அல்லது 0.5. ஆர்ங்கிறது என்னங்க? 0.5 தானே. அப்போ ரெசிப்ரோக்கல் என்ன? ரெஜிஸ்டன்ஸோட யூனிட் ஓம். தலைகீழ எழுதுறது என்னது? ஓம் இன்வெர்ஸ்னு எழுதலாம். 0.5 ஓம் இன்வெர்ஸ்னு எழுதலாம் அல்லது MHO 3 எழுதலாம். லாஸ்ட்டாக பாருங்கள், கண்டக்டிவிட்டி சிக்மா. சிக்மா ஈக்குவல் டு 1/ρ. அது பின்னு நினச்சிடக்கூடாது, ரோ. அப்போ 1/ρ. ரோ தான் நம்ம பார்த்து வச்சுருக்கோம். என்ன பார்த்து வச்சுருக்கிறோம்? 4 × 10⁻⁸ பார்த்து வச்சுருக்கோமா? அதை கொண்டாந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ 1/4. 1/4 என்னது? கால் பங்குங்க. கால் பங்கு எப்படி எழுதுவோம்? 0.25. அரைப்பங்கு 0.5னா கால் பங்கு என்னது? 0.25. அப்போ 1/4 0.25. கீழே என்ன இருக்குது? 10⁻⁸ இருக்குது. அது மேலே போன ஆகும் ப்ளஸ்ன்னு ஆகும். அப்போ 0.25 10⁻⁸. ரோ வந்து எப்படி என்ன யூனிட் எழுதணும்? ஓம் மீட்டர் எழுதணும். அது தலைகீழ போகும்போது எழுதலாம் ஓம் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ் எழுதலாம் அல்லது மோ மீட்டர் இன்வெர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ ஈஸியாக அந்த கணக்கு போட்டுடலாம். இதே மாதிரி வேறு வேல்யூ கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், போட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான கணக்கு. இதோட என்ன பண்ணுவோம், நம்ம கிளாஸை முடிச்சுக்கிடுவோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்கள். சும்மா நான் 1.5 பக்கம் தான் நடத்திருக்கிறேன், நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம். டவுட் இருந்தால் கேளுங்கள். இதை நீங்கள் அப்படியே படித்து என்ன பண்ணுங்கள், என்னோடய இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க, நான் வேல்யூ பண்ணி திருப்பி அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் கடின உழைப்பு எப்போதுமே வெற்றியை கொடுக்கும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகாலை எழுந்து படிங்க, ரொம்ப டைம் கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே அதிகாலையில் எழுந்து படித்தவர்கள் தான். ஏன் அப்படின்னா, பிரெயின் கொஞ்சம் பவராக இருக்கும். நார்மலாக வந்து ஒரு பிரெயினுடைய உணவு அப்படின்னாவே ஆக்சிஜன் தான். அப்போ வந்து அந்த உணவை எடுத்துக்கிட்டு போகிறது என்ன அப்படின்னா, இந்த ஹீமோக்ளோபினில் உள்ள ஹீம் அதை எடுத்துக்கிட்டு போகும். அதிகாலையில் பார்த்திங்கன்னா ஓசோன் கிடைக்கிறதுனால O3 கிடைக்கும். அப்போ பிரெயின் என்னாகும்? இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அது ஃப்ரீயான ரூமில், நல்ல ஏரேஷன் உள்ள ரூமில் உட்காந்து படிக்கணும். இழுத்து போதெல்லாம் படிக்கக்கூடாது. ரூம் இழுத்து போதெல்லாம் என்ன பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனோட அளவு கம்மியாகும். அதனால் நல்லா ஃப்ரீ ஏரில் உட்காந்து நல்லா படிங்க, பிரெயின் கொஞ்சம் பவராக இருக்கும். எப்போதுமே இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க. அதுதான், இப்போ ஒரு 3 மணி நேரம் ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு வரியையும் நம்மளால் சொல்ல முடியுது. நம்ம ஒரு பக்கம் நடத்துகிறோம், மனசில் நிற்க மாட்டேங்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த கவனிக்கும் போது பயன்படுத்தக்கூடிய சென்சரி ஆர்கன்ஸ், கண் காது மூக்கு சொல்கிறோம்ல, கண் காது மூக்கு உடல் மெய் வாயெல்லாம் சொல்கிறோம்ல, இதை எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறீங்களோ அது அவ்வளோ தூரம் என்னாகும், நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகும். ஒரு படத்தை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கும்போது ஆன்னு பார்க்குறோம், கண் காது எல்லாம் அந்த படத்துலேயே இருக்குது, ஈஸியாக பதியுது. ஆனால் படிக்கும்போது மட்டும் சும்மா ஏதோ படிக்கிறோம், அதனால் பதிய மாட்டேங்குது. நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் நல்லா ஆழ்ந்து அதை படிச்சிங்கன்னா ஈஸியாக பிரெயினில் பதிவாகும். இன்ட்ரெஸ்ட்டு தான் நினைவாற்றல். வந்து மறுபடியும் பிடிக்காமல் படிச்சிங்கன்னா நினைவாற்றல் இருக்காது. அதனால் வந்து நினைவாற்றல்ங்கிறதே நம்ம கொடுக்கக்கூடிய ஈடுபாடு தான். இந்த ஈடுபாட்டோடு இந்த பாடத்தை படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு 12ஆம் வகுப்புலேயும் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க, சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.